சரியா 2008 சென்னையில் இருக்கிற சவுகார்பேட்டையில் பள்ளியப்பன் அப்படின்ற தெருவை சேர்ந்தவர்கள் தான் ஆனந்த் ஜெயின் மற்றும் சைலா அப்படின்ற இந்த தம்பதியினர். இந்த தம்பதியினர்களுடைய பூர்வீகம் ராஜஸ்தான் மாநிலம். இவர்களுக்கு அந்த சமயத்தில் 2.5 வயதில் மோனிக் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தையும் இருந்திருக்கு. இவங்க வசிக்கிற பகுதியிலையும் நிறைய ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் தங்கியும் இருந்திருக்காங்க. ஆனந்த் ஜெயினுடைய ஆஃபீஸ் கொருக்குப்பேட்டை பகுதியில் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வெளியூருக்கு போகிறதும் வழக்கமாகவும் இருந்திருக்கு. இந்த ஆனந்த் ஜெயின் வீட்டுக்கு பக்கத்திலேயே சாந்தா அப்படின்ற ஒரு பெண்மணியும் தங்கியிருந்திருக்காங்க. இந்த சாந்தா அப்படிங்கிறவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய சொந்தக்கார பையனான ஜூகுனு அப்படின்ற சந்திரகாந்த் அப்படின்ற ஒரு பையனும் தங்கியிருந்திருக்காரு. இவருக்கு அந்த சமயத்தில் 25 வயது கிட்ட ஆயிருந்திருக்கு. இந்த சந்திரகாந்த் எப்போதுமே ஆனந்த் ஜெயினுடைய வீட்டுக்கு வந்து அவருடைய குழந்தையான மோனிக் கூட விளையாடுறத வழக்கமாகவும் வச்சுட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி தான் செப்டம்பர் 25, 2008 ஈவினிங் 7:30 வகையில் எப்போதும் போல அந்த குழந்தை கிட்ட விளையாடிக்கிட்டு இருந்திருக்கான். அந்த சமயத்தில் அந்த குழந்தையுடைய அம்மா கிட்ட இந்த சந்திரகாந்த் 50 ரூபாய் செலவுக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கா. அப்போ அந்த பெண்மணி எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த சந்திரகாந்த் குழந்தை கூட விளையாடிக்கிட்டே இருக்கான். அதன் பிறகு அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு ஒரு பக்கமாக நடந்து போயிடவும் செய்கிறான். மறுபக்கம் அந்த குழந்தையோடைய அம்மா எங்கே தன்னுடைய குழந்தையை காணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காங்க. சந்திரகாந்தியும் அவங்களுடைய பக்கத்து வீட்டில் வந்து தேடும்போது அங்கேயும் சந்திரகாந்த் இல்லாமலும் இருந்திருக்காரு. உடனடியாக சந்திரகாந்தனுடைய சொந்தக்காரங்க கிட்ட நம்பர் வாங்கி சந்திரகாந்துக்கு கால் பண்ணி பார்க்கும்போது, நான் பக்கத்தில் இருக்கிற பேக்கரிக்கு தான் வந்திருக்கேன், குழந்தைக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கி கொடுத்துட்டு நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைக்கு தின்பண்டம் வாங்க தான் காசு கேட்டிருக்கான் போல, நம்ம கொடுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படவும் செஞ்சுருந்திருக்காங்க. ஆனால் இந்த வருத்தம் எல்லாமே 1.5 மணி நேரம் கழிச்சு மாறப்போகுது அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. சரியாக 1.5 மணி நேரம் கழித்து ஏன் இன்னும் குழந்தை வீட்டுக்கு வரல, சந்திரகாந்தியும் இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணி பார்க்கும்போது, நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடவும் செஞ்சுருந்துருக்கான். அதன் பிறகு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் கால் பண்ணி பார்த்துருக்காங்க, மொபைல் சுவிட்ச் ஆஃப்னே வந்திருக்கு. இதனால் பதட்டமான அந்த குழந்தையோடைய அம்மா பக்கத்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அப்பவும் சந்திரகாந்த் வராமலே இருந்திருக்காரு. இதனால் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு பயப்படவும் செஞ்சு தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய மாமனார் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தகவலையும் கொடுத்துருந்துருக்காங்க. தொடர்ந்து சந்திரகாந்தோடைய மொபைலுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுனால மேலும் இவங்களுக்கு பயம் அதிகரிக்கவும் செஞ்சிருந்திருக்கு. இறுதியாக கொஞ்சம் நேரம் கழித்து சந்திரகாந்த் அவங்களுடைய சொந்தக்கார பெண்மணியான சாந்தா அப்படிங்கிறவங்களுக்கு கால் பண்ணியிருந்திருக்கான். அப்போது அந்த பெண்மணி கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்கான்னா, நான் குழந்தையை தூக்கிக்கிட்டு டெல்லிக்கு போகிறேன், அங்கே போய் இந்த குழந்தையை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடவும் செஞ்சுருந்திருக்கான். இதை கேட்டதுமே அதிர்ந்து போன அந்த பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி உடனடியாக அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த தகவலையும் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இதை கேட்டதும் அந்த குழந்தையுடைய அப்பா அம்மாவும் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற உறவினர்கள்லாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா, சந்திரகாந்த் கிட்ட அப்போ காசு இல்லை, அதனால அவன் எப்படியும் டெல்லிக்கு ட்ரெயினில் தான் போகணும், ஸோ உடனே நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவனை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் விடாமல் எல்லாத்துலேயுமே தீவிரமாக தேடவும் செஞ்சுருந்திருக்காங்க. சந்திரகாந்த் சொன்ன டைமிங்கில் டெல்லிக்கு எந்த ஒரு ட்ரெயினுமே கிடையாது, கனெக்டிங் ட்ரெயின் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அதுவும் இல்லாமல் இருந்ததுனால தொடர்ந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் தேடிக்கிட்டே இருக்காங்க. எங்கே தேடியுமே இந்த சந்திரகாந்த் கிடைக்காமலே போகிறான். இதனால் பதட்டமான அந்த அப்பா அம்மா உடனடியாக ஏனக்கவுனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்துருந்துருக்காங்க. மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகள் அவனுடைய மொபைல் சிக்னலை செக் பண்ணி பார்க்கும்போது ஆவடி பகுதியில் தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த அப்பா அம்மா தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகளும் தீவிரமாக தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் 11:00 மறுபடியும் இந்த சந்திரகாந்த் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணியிருக்கான். அந்த சமயத்தில் எல்லாருமே பக்கத்தில் இருந்ததுனால லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசலாம் அப்படின்னு முடிவெடுத்து லவுட் ஸ்பீக்கரும் போட்டிருந்திருக்காங்க. மேலும் அவன் ஏதாவது பணம் கேட்டால் கூட நாங்கள் கொடுத்துறோம், குழந்தைய மட்டும் திருப்பி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொந்தக்காரங்க கிட்ட அந்த அப்பா அம்மாவும் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் கால் அட்டன் பண்ண கொஞ்ச நேரத்திலே அந்த சந்திரகாந்த் என்ன சொல்லியிருந்திருக்கான், நான் குழந்தைய கொலை பண்ணிட்டேன், குழந்தையோடைய சடலம் 52 திருமலை வாயில் ரயில்வே டிராக்ல தான் கிடக்கு, நீங்கள் போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடவும் செஞ்சுருந்திருக்கான். அந்த ஃபோன் கால் லொக்கேஷனையும் செக் பண்ணி பார்க்கும்போது 52 தான் காட்டியிருந்திருக்கு. இதனால் உடனடியாக போலீஸ் அதிகாரிகளும் அந்த பெற்றோர்களும் 52 ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு அங்கிருந்து அந்த ரயில்வே ட்ராக்லேயே எங்கே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் அடித்து அந்த குழந்தையை தேடிக்கிட்டே போகிறாங்க. இறுதியாக ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 250 மீட்டர் தள்ளி ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் அந்த குழந்தை இறந்து கிடக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க.
அந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும்போது அந்த சமயத்தில் அடித்து உடைக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கு. அதே சமயம் அந்த குழந்தையுடைய தலையில இருந்து ரத்தம்லாம் சொட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த குழந்தை இறந்தும் போயிருந்திருக்கு. தங்க ஆசையா பெத்த அந்த முதல் குழந்தை இறந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா சம்பவ இடத்திலே அழுதும் இருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த குழந்தையுடைய கழுத்தை பார்க்கும்போது குழந்தை அணிந்திருந்த தங்க சங்கிலி காணாம போயிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. அன்னைக்கு அந்த குழந்தைக்கு என்னதான் நடந்துச்சு? சந்திரகாந்த ஒரு கட்டத்தில் போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணும்போது நான் இந்த கொலையை பண்ணலை அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். அப்படி இவ அந்த குழந்தைய கொலை பண்ணலான்னா வேற யாரு தான் கொலை பண்ணியிருப்பா? எதனால குழந்தையா அன்னைக்கு அந்த வீட்டில் இருந்து தூக்கிட்டு போனா? உண்மையிலே இந்த வழக்கில் என்னதான் நடந்துச்சு? 2008 ரொம்பவே பரபரப்பாக சென்னை முழுக்க பேசப்பட்ட ஒரு முக்கியமான வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாபுசங்கர் அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. நம்முடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே வரீங்க. சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. இறந்து போன குழந்தைய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு அங்கே பிரேத பரிசோதனைக்கு உத்தரவையும் பிறப்பிச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகள் சந்திரகாந்த் மேலே ஐபிசி செக்ஷன் 364 302 அப்படின்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவும் பண்ணியிருந்திருக்காங்க. இறந்து போன மோனிகோடைய சடலத்தை டாக்டர் வேதநாயகம் அப்படின்றவர் தான் பிரேத பரிசோதனையும் பண்ணியிருந்திருக்காரு. அவர் தன்னுடைய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழந்தை அதிர்ச்சி மற்றும் இரத்த கசிவால் தான் இறந்து போயிருக்கு. மேற்கொண்டு இந்த குழந்தையுடைய தலையை பார்க்கும்போது கெல்லர் இந்த குழந்தையுடைய காலை பிடிச்சி கட்டையில் துணி அடிப்போம்ல அந்த மாதிரி அந்த இரும்பு கட்டையில், அதாவது ரயில்வே ட்ராக்குடைய இரும்பு கட்டையில் போட்டு கண்ணா பின்னான அடிச்சதாகவும், அதனால தான் இந்த குழந்தையுடைய தலையில் இப்படிப்பட்ட ஒரு காயம் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு தங்களுடைய அறிக்கையில் பகிரங்கமாக சொல்லியிருந்திருக்காங்க. இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்த்ததுமே அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்காங்க. ரொம்பவே வேதனையும் பட்டிருந்திருக்காங்க. அந்த கில்லர் அந்த குழந்தையுடைய காலை பிடிச்சி எப்படி அடிச்சிருப்பாங்கிறத யோசிச்சு பார்த்தாலும் சரி, அந்த குழந்தை வழி தாங்க முடியாமல் எப்படி கதறி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தாலும் சரி, நம்முடைய மனதும் ஒரு நிமிடம் பதற்றமடைய செய்யும். அந்த அளவுக்கான ஒரு வழியை தான் அந்த குழந்தை ஏன் சாகுறோம் அப்படிங்கிறது தெரியாமலே அனுபவிச்சு இறந்து போயிருந்திருக்கு. மறுபக்கம் அந்த குழந்தையுடைய சடலத்தை அடக்கமும் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பக்கம் போலீஸ் அதிகாரிகள் தீவிரமாக அந்த சந்திரகாந்தை தேடிக்கிட்டே போகிறாங்க. சந்திரகாந்தோடைய மொபைல் சிக்னல் கடைசியாக அந்த ஆவடிக்கிட்ட தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்ததுனால அவன் எங்கே போனால் இப்போதைக்கு எங்கே நகர்றான் அப்படிங்கிற முதற்கொண்டு எதுவுமே அவர்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. கடைசியாக சந்திரகாந்த் அந்த ஃபோன் கால்லாம் நான் டெல்லி போகிறேன் அப்படின்னு தான் தெரிவிச்சிருந்திருக்கான். ஆனால் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஆவடிக்கிட்ட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால டெல்லிக்கு போயிருக்காம வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய சொந்த ஊரான ராஜஸ்தான் மாநிலத்துக்கு ஒரு டீம் போயிருந்திருக்காங்க. அங்கே இவனுடைய வீடு மற்றும் உறவினர்கள்கிட்டலாம் விசாரணை பண்ணி பார்க்கும்போது அவன் இங்கே வரவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்ததும், ஒருவேளை சந்திரகாந்த் இந்த ஊருக்கு வந்தால் எங்களுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் குணசேகரனுக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறதுனால அவர்களை ஹிந்தியிலே மிரட்டிட்டு தொடர்ந்து ராஜஸ்தான்லேயே தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகள் என்னதான் தீவிரமாக தேடினாலும் சந்திரகாந்த் பற்றின எந்த ஒரு தடயமும் அவர்களுக்கு கிடைக்காமலே இருக்கு. இந்த சமயத்தில் தான் இவர்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் ஒரு வேளையுமே மாறு இடத்துல இருக்கக்கூடாது? அதாவது மொட்டையடிச்சுக்கிட்டோ அப்படி இல்லைன்னா லாங் ஹேரோ அப்படி இல்லைன்னா கேப் அணிந்த நிலையிலே எங்கேயாவது மாறு வேஷத்தில் சுத்தக்கூடாது, இதனால் இவனை அடையாளம் காண்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஆஃபீஸுக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட இந்த சந்திரகாந்த் கேப் அணிந்தால் எப்படி இருப்பான், மொட்டையடிச்சா எப்படி இருப்பான், லாங் ஹேர் வச்சுருந்தா எப்படி இருப்பான் அப்படிங்கிற முதற்கு தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சந்திரகாந்தை தேடிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் தான் சந்திரகாந்தனுடைய உறவினர்கள் மூலமா சந்திரகாந்த் பாம்பேல தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிய வர ஆரம்பிக்குது. இதனால் போலீஸ் அதிகாரிகள் பாம்பேக்கு வந்து பாம்பே போலீஸ் அதிகாரிகளுடைய உதவியோட தீவிரமாக இந்த சந்திரகாந்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய உறவினர்கள் கொடுத்த சீக்கிரட்டான தகவலை வச்சு இறுதியாக போலீஸ் அதிகாரிகள் கொலை நடந்த ஒரு மாதத்துக்கு பிறகு, சரியாக சொல்லணும்னா அக்டோபர் 28, 2008 வாக்கில் பாம்பே போலீஸ் அதிகாரிகளுடைய உதவியோட மொட்டையடிச்சு மாறு வேஷத்தில் இருக்கிற இந்த சந்திரகாந்தை கைதும் பண்ணியிருந்திருக்காங்க. கைது பண்ணி போலீஸ் அதிகாரிகள் சென்னைக்கு கொண்டு வந்து அவன் கிட்ட தீவிரமாக விசாரணை பண்ணும்போது தான் நடந்த எல்லா விவரத்தையுமே சொல்லியிருந்திருக்கான். சம்பவம் நடந்த நாளான செப்டம்பர் 25, 2008.
அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு அவன்கிட்ட கடைசியாக இருந்த 30 ரூபாயை வச்சு ஒரு ஆட்டோவில் ஏறி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்திருக்கான். அதன் பிறகு ட்ரெயினில் அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு 50 ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட இறங்கி அங்கிருந்து நடந்து போயிருந்திருக்கான். இதற்கு நடுவில் தான் அந்த குழந்தையுடைய அம்மா கால் பண்ணியிருந்திருக்காங்க, நான் இங்கே பேக்கரி வரைக்கும் வந்திருக்கேன், குழந்தைக்கு சில தின்பண்டங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு உடனே அழைச்சிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலையும் கட் பண்ணியிருந்திருக்கான். அதன் பிறகு அரை மணி நேரம் கழித்து கால் பண்ணும்போது தான் நான் டெல்லிக்கு போகிறேன், குழந்தைய கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு 50 ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 250 மீட்டர் கிட்ட நடந்து போயிருந்திருக்கான். அந்த சமயத்தில் இந்த நபர் நல்லா தெரிந்த நபர் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைய அழாமல் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் தான் திடீர்னு அந்த குழந்தையுடைய காலை பிடிச்சி அந்த தண்டவாளத்திலேயே போட்டு கண்ணா பின்னான அடிக்கவும் செஞ்சுருந்திருக்கான். அடிக்க அடிக்க அந்த வலி தாங்க முடியாமலும் ரத்த கசுவினாலையும் அதிர்ச்சியினாலையும் அந்த குழந்தை ஒரு கட்டத்தில் இறந்தும் போயிருந்திருக்கு. அந்த ரயில்வே ட்ராக் ஸ்டேஷனை விட்டு ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால ஒரே இருட்டாக தான் இருந்திருக்கு, ஆள் நடமாட்டமும் இல்லாததுனால இவன் ஈஸியாக அங்கேருந்து தப்பிச்சு போக ஒரு வழியாகவும் இருந்திருக்கு. அதே சமயம் அந்த குழந்தையுடைய கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியையும் எடுத்துக்கிட்டு தான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்திருக்கான். சென்னை பக்கமே போகாதவங்களுக்கும் இந்த வீடியோவுடைய புரிதலுக்காகவும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் எக்மோ ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இப்போ சொல்லிடுறேன். எக்மோ ரயில்வே ஸ்டேஷனை பற்றி சொல்லணும்னா, தென் தமிழகத்துக்கு வரக்கூடிய திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு தென் தமிழகத்துக்கு வரக்கூடிய எல்லா ட்ரெயினுமே இந்த எக்மோர் ஸ்டேஷனில் இருந்து தான் புறப்படவும் செய்யும். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கோயம்புத்தூர், ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கும் நார்த் இந்தியாவுடைய எல்லா பகுதிகளுக்கும் போகக்கூடிய ட்ரெயின் எல்லாமே இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து தான் புறப்படும். இந்த வழக்கில் இந்த சந்திரகாந்த் ஆரம்பத்தில் ஃபோன் கால் பேசும்போது நான் டெல்லிக்கு போக போகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருப்பான். எப்படியும் இந்த விஷயத்த போலீஸ் அதிகாரிகள் கிட்ட உறவினர்கள் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சதுனால தான் ஒருவேளை நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம், அதனால் இப்போதைக்கு நம்ம போக வேணாம், திருச்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகாமல் தென் தமிழகத்துக்கு ரயில்கள்லாம் போகக்கூடிய எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அங்கிருந்து திருச்சிக்கும் போயிருந்திருக்கான். திருச்சிக்கு முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் தான் இவன் எந்த ஒரு டிக்கெட்டுமே எடுக்காமல் வந்திருந்திருக்கான். அதே சமயம் ஏசியா சலூன் அப்படின்ற ஒரு கடையில் போயிட்டு மொட்டையும் போட்டிருந்திருக்கான். மேற்கொண்டு அந்த மொட்டை அடிக்கிறதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்த்திக் ஜுவல்லரி அப்படின்ற ஒரு ஜுவல்லரியில் ஒரு ஹிந்தி பேசக்கூடிய நபரை சந்தித்து அவர்கிட்ட இந்த செயினை கொடுத்து 10,800 ரூபாய்க்கு அடகும் வச்சிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இவன் சொன்ன ரீசன்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததுனால தான் அந்த கடைக்காரரும் அந்த செயினை வாங்கிட்டு இவனுக்கு பணமும் கொடுத்துருந்திருக்காரு. கிடைச்ச பணத்தை வச்சு தான் இவன் பாம்பேக்கு வந்து மாறு வேஷத்தில் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருந்திருக்கான். இறுதியாக போலீஸ் அதிகாரிகளுடைய கண்ணுலையும் இவன் பட்டிருந்திருக்கான். இறுதியாக போலீஸ் அதிகாரிகள் இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் நீதிமன்றத்தில் இவன் என்ன தெரிவிச்சிருந்திருக்கான்னா, நான் அந்த குழந்தைய கொல்லலை அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். இதை கேட்டதுமே நீதிபதிகளும் சரி, வழக்கறிஞர்களும் சரி, இந்த வழக்கை விசாரணை பண்ண போலீஸ் அதிகாரிகளும் இறந்து போன குழந்தையோடைய பெற்றோர்களும் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சி ஆகியிருந்திருக்காங்க. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் இதற்கு என்ன பதில் கொடுத்துருந்துருக்கானா, இவன் இந்த வழக்கில் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பொய்லாம் சொல்கிறான், இவன் தான் இந்த குழந்தைய கொலை பண்ணா அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஆனால் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் எவிடன்ஸோட நிரூபித்தா மட்டும்தான் அவன் குற்றவாளி அப்படிங்கிறத ஏற்றுப்பாங்க. இதனால் போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலும் இந்த வழக்கு ரொம்பவே சிரமம் அடையும் செய்து. இந்த குற்றவாளியான சந்திரகாந்த் கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்திருக்கானா, நான் குழந்தையை தூக்கிட்டு போனதெல்லாம் உண்மைதான், ஆனால் குழந்தை என் கிட்டே இருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சிருச்சு, அதனால் ஏற்ற மாதிரி வந்த ரயிலில் மோதி தான் இறந்து போயிடுச்சு, அதனால குழந்தையை நான் கொலை பண்ணல, இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு வாதாடவும் செஞ்சிருந்திருக்கான். இப்போ போலீஸ் அதிகாரிகள் இதை பிரேக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்குக்காக அட்டாப்சி ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்த டாக்டர் வேதநாயகம் அவர்கள் கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பாக இது வந்து அடிச்சு கொலை பண்ண மாதிரி தான் இருக்கு, ஒருவேளை ட்ரெயின் அந்த குழந்தை மேலே மோதி இருந்தா அந்த குழந்தையுடைய உடல்கள் எல்லாமே துண்டு துண்டா போயிருக்கும், அதாவது பிச்சு போட்ட மாதிரி ஆயிருந்திருக்கும், அப்படி எதுவுமே தெரியல, ஒரு நபர் காலை பிடிச்சி இரும்பு கட்டையில் அடிச்ச மாதிரி உறுதியும் ஆயிருந்திருக்கு. மேலும் நீதிபதி அவர்கள் இந்த சந்திரகாந்த் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அந்த குழந்தையுடைய அம்மா நீ கேட்டு 50 ரூபா கொடுக்கல அப்படிங்கிறதுனால தான் அந்த குழந்தைய கொலை பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்ககிட்ட இருந்து இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் தான் வந்திருந்திருக்கு.
இதற்கு நடுவில் இந்த வழக்கை மேலும் இழுத்தடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். ஆனால் மென்டல் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுனால அது பொய் அப்படிங்கிறது நிரூபணமும் ஆயிருந்திருக்கு. மேலும் இவனுடைய உறவினர்களும் கோர்ட்டுக்கு வந்து இவன் ஃபோனில் நல்ல விதமாக தான் பேசினா, இவனுக்கு மனநிலை எதுவுமே சரியில்லாமலாம் கிடையாது, நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியங்கள்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. இறுதியாக நீதிமன்றம் ₹50 இவன் கொடுக்கல, அதனால தான் அந்த குழந்தையை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுனால இவனுக்கு அந்த குழந்தை இறந்து போன 5 வருடம் கழித்து சரியாக அக்டோபர் 23, 2013 இரட்டை ஆயுள் தண்டனையும் கொடுத்திருந்திருக்காங்க. மேலும் சந்திரகாந்த் இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடும் பண்ணியிருந்திருக்கான். அந்த நீதிபதிகள் எல்லாத்தையுமே படித்து முடித்ததுக்கு பிறகு கீழ் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு எல்லாமே செல்லுபடியாகும் அப்படின்னு பகிரங்கமாக ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருந்திருக்காங்க. இதனால் தற்போதைக்கு இந்த சந்திரகாந்த் ஜெயிலில் தான் இருந்துகிட்டும் இருக்கான். ₹50 கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகனை கொலை பண்ணுவா அப்படிங்கிறத அந்த அப்பா அம்மா கொஞ்சம் கூட கனவுல கூட நினச்சி பார்க்கல. தற்போதைக்கு அந்த அப்பா அம்மாவுக்கு 4 குழந்தைகள் பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த முதல் குழந்தையை இழந்த ஏக்கம் இன்னமும் அவங்களுக்கு இருந்துகிட்டு வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.